இப்போ ஒரு இன்ஜினியர்ஸ் நவீன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெக் கொடிஷியாவில் நிறைய கஸ்டமர் வந்திருப்பீங்க. அப்போ நம்ம அங்கே வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம அதிகமாக பேசவும் இல்லை, அதிகமாக எதுவும் நம்ம காமிக்கவும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரோட கம்ப்ளீட் ஆர்என்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து அதை வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி எல்லா வேலையும் முடித்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் செட்டாக அசம்பிள் ஆகி நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபில்ட்ரு 355 Q2 மாடல். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் ப்ரெஸ் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆயில் மிஷினரி பண்ணுறவங்க எக்ஸ்ட்ராக்டர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபில்டர் ப்ரெஸ்ஸும் செய்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் எப்போவுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபில்டர் தான் நான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன். இது வந்து எதுக்காகன்னா ஒரு பொருளோடு சேர்ந்து இன்னொரு பொருள் சேர்த்து விற்கணுங்கிறதுக்காக ஒரு தாட் கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு ஃபில்டரில் எள்ளெண்ணெய் நல்லெண்ணெயை வந்து ஏற்றுவோம், அதே ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலெண்ணெயை வந்து ஏற்றுவோம், இல்லை சன்ஃப்ளவரை வந்து ஏற்றுவோம். அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதில் வந்து தேங்காயும் ஏற்றுவோம், எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்ன நான் சிம்பிளாக வந்துட்டு இந்த கிளாத்து மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் கிளாத் சேஞ்ச் பண்ணிட்டு மாற்றிக்கிறேன், அப்போ எனக்கு வந்து எதுவுமே மிக்ஸ் ஆகாதில்ல அப்படின்ட்டு. அப்போ நான் எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் உண்டு, ஒன்று என்னென்னா பைப்லைன்குள்ளே எப்போவுமே வந்துட்டு எண்ணெய் இருக்கும், அதே மாதிரி பம்புக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயை வந்துட்டு க்ளீன் பண்ணும், அது நம்மளால் முடியாது. அப்போ கஸ்டமர் வந்து கேட்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் வருதுன்னா கீழே வந்து எனக்கு ஒரு நேப் மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருங்க, அந்த நேப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிற எண்ணெயை க்ளீன் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேனால சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸுக்கு சூட்டபிள் கிடையாது. ஒரு சின்ன அளவில் வந்துட்டு ஒரு கடலெண்ணையோ இல்லை ஒரு நல்லெண்ணையோ இல்லை ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ ஒரு தேங்காய்னு ஒரு 100 லிட்டரில் நம்ம வெறும் ஒரு 100 கிராம் மிக்ஸ் ஆனாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அந்த எண்ணெய் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கெட்டும், ஃபுல்லாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கடலெண்ணெய், கடலெண்ணெய் வந்துட்டு பக்கா எல்லோ கலரில் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா டீ ட்ராப் கலரில் இருக்குது, நல்லெண்ணெய் வந்து எந்த கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இந்த கலர் வேரியேஷன் இது எல்லாமே நடக்கும். இப்போது இந்த மூணு எண்ணெய்க்கும் நம்ம மூணு ஃபில்டராக வந்து எடுக்கிறது சாத்தியம் கிடையாது, ஏன்னா பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது பெருசாக போயிடும். என்னப்பா நான் ஒரு மிஷின் தான் வச்சுருக்கேன், இதில் எல்லாமே நான் ஆட்டி எடுத்துகிட்டு இருக்கேன், நீ வந்து ஃபில்டருக்கு மட்டும் மூணு சொல்கிற அப்படின்ட்டு. இது பல கஸ்டமரோட ஃபீட்பேக், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நாங்கள் வந்துட்டு இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை அப்படியே டெவலப் பண்ணி சிங்கிளாக ஒரே ஃபில்டர், ஒரே ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மூணு விதமான எண்ணெயை வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதில் மெயினான ஒரு விஷயம், இப்போ இதையும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கணும், ஒரு சைடு ஒரு சேம்பரில் வந்துட்டு நீங்கள் கோகோனட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை தெய்வ சைடு மார்க் பண்ணிக்கணும், இந்த சைடு நான் வந்துட்டு கோகோனட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் கோகோனட் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த சேம்பரில் வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது கூட சன்ஃப்ளவர் ஃபில்டர் பண்ணுறீங்கன்னா சன்ஃப்ளவர் ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஏன்னா கலர்லேயும் ஸ்மெல்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு மோஸ்ட்லி எது அதிகமாக போகுதோ அதுக்காக இந்த ஃபில்டரை சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இப்போ கேரளா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே எடுத்துகிட்டுருக்காங்க, தமிழ்நாடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இப்போது தேங்காயே அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ஸ்க்ரூ மாடல் கொடுத்துட்டு இருந்தது, இதை கம்ப்ளீட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸில் ஹேண்ட் ஹைட்ராலிக் பம்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், 1 டன் சிலிண்டரில் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ், நம்ம பிபி அவாய்ட் பண்ணியாச்சு, ஏன்னா பிபி வேணுங்கிறவங்களுக்கு பட்ஜெட் கம்மினா பிபி போட்டு கொடுத்துரும், ஆனால் இந்த டபுள் ஃபில்டர் ஃபீடிங் கிடைக்காது, ஏன்னா இது வரைக்கும் மோல்டே கிடையாது, இது மோல்டே யாருமே ஊற்றுனது கிடையாது. அதே மாதிரி வந்து காஸ்டின் பிளேட், காஸ்டின் பிளேட்லேயும் வராது. இன்னொன்று டோட்டல் இந்தியாவிலே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் வேர்ல்டு வைடு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், எனக்கு ஒரே ஃபில்டரில் வந்துட்டு பல விதமான எண்ணம் வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு எனக்கு பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. உங்களுக்கு எஸ்எஸ் ஃபில்டர்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும், இந்த பிளேட்டு வந்து எஸ்எஸ்ல காமிச்சிருப்பாங்க, பைப் லைனு பம்ப்பு இது எல்லாமே எஸ்எஸ்ல காமிச்சிருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் எல்லாமே எஸ்எஸ்ல காமிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஃபில்டரோட ரேட்டே 4 லட்சம் சொல்லுவாங்க, ஏன்னா இது கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு எஸ்எஸோட ரேட் எவ்வளோ, கேஜ் எவ்வளோ வருது, ஷீட்டோட ரேட் எவ்வளோ வருது எல்லாமே, அதனால கஸ்டமருக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப ரிஸ்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட்டில் எல்லாமே இன்க்ளூடாக வர்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளாத்தெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், ஏன்னா கஸ்டமருக்கு போகிற பீஸ் நம்ம யூஸ் பண்ண கிளாத்தே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கிளாத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் போகுது, கடலூரில் நாளைக்கு காலையில் டெலிவரி. இதோட கம்ப்ளீட் வீடியோ ரன்னிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கம்பெனில வச்சு எடுத்து போட்டுருக்கலாம், ஆனா நம்ம உங்களுக்கு தெரியும் அதிகமா நம்ம கம்பெனில அதிகமா காமிக்க மாட்டோம். கஸ்டமர் பிளேஸ்ல கஸ்டமர் முன்னாடி ரன் பண்ணி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்க எடுத்து போ அவங்கள வச்சு எடுக்கிறது தான். அதுல வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கும் இருக்கும், கஸ்டமருக்கும் இருக்கும், பாக்குற உங்களுக்கும் இருக்கும். எந்த அளவுக்கு இதுல உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொன்னு, இது வரைக்கும் யாருமே பண்ணாத நம்ம பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்படிப்பா எல்லா கஸ்டமருமே கேட்கறது ஆஸ் யூஷுவல், அது எல்லாத்தோட மென்டாலிட்டி அப்படிதான், எப்படின்னா இது யாருக்கா கொடுத்துருக்கீங்களா, நீங்க போய் பார்க்கலாமா, இந்த மாதிரி டவுட் எல்லாத்துக்குமே வரும். நாங்கள் கொடுத்த கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்றதை விட நீங்க கொண்டு வாங்க, 10 லிட்டர் எண்ணெய் இருக்கா, 2 எண்ணெய் 10 லிட்டர் எடுத்துட்டு வாங்க. கம்பெனில ப்ரெஸ் இருக்கு, கம்பெனில வச்சு உங்களுக்கு நாங்கள் ட்ரையல் காமிக்கிறோம், ட்ரையல் பார்த்துட்டு ஓகேனா சூட்டபிள்னா நீங்க எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புல எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு, ரெண்டு தரப்புல எண்ணெய் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சாலே பேக் பண்ணிடுவாங்க, நாளைக்கு கஸ்டமர் டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் பல டைமு, தேங்காய் ஆட்டுற மிஷினில் வந்துட்டு மற்ற சீட்ஸ் போட முடியாது, மற்ற சீட்ஸ் போடுறதுல தேங்காய் உடந்து போட முடியாது அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை, எள்ளு, சன்ஃப்ளவர், அப்புறம் இந்த முருங்கை சீடு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் மல்டி பர்பஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 2-3 நாள்லாம் புக்குட் ஆகி ஒர்க் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே ஆல்மோஸ்ட் டெலிவரி கண்டிஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மிஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல் எடுத்துட்டு வாங்க, எனக்கு நீங்கள் ஆர்டர் தரீங்களோ தரலையோ அது ரெண்டாவது பட்சம் சரிங்களா, 10 கிலோ மெட்டீரியல் எடுத்துகிட்டு வாங்க, லேபர் நாங்களே போட்டு நாங்களே ஆட்டி கொடுக்குறோம், ஆட்டி எண்ணெயும் கொடுத்துட்றோம், கேக்கையும் கொடுத்துட்றோம், எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க எவ்வளோ டெம்பரேச்சர் வருதா, மாய்ஸ்சர் இருக்கா, என்ன எடுக்கிறது லேப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. அதே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டு சீப் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செய்கிறோம், எந்த இடத்துல வந்துட்டு நம்மளால ரேட் கம்மி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இதுவே வாங்கி விற்கிறதா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் வாங்கிட்டா நம்ம ஒரு மார்ஜின் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வைக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அங்கிருந்து கொண்டு வர்றது, ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு வைக்கிறோம், மோட்டர் நம்ம வாங்கி போடுறோம், இது எல்லாமே வச்சுட்டு ஒரு லெவலில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே கீழே இறங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஃபோனில் பேசி பார்கெனிங் பண்ணி ரேட்டு வேணும் அப்படின்னா அது கொடுக்குறது கஷ்டம், எடுக்கிறது கன்ஃபர்மேஷனா நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பார்கெனிங் உட்காரலாம், அப்போ வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபோனில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு ரேட்டு கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே ஹை பிச்சில் தான் ரேட் சொல்லு, 2 லட்சம் ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு 2 லட்சரூவா வருதுன்னா நான் 2,40,000 தான் மிஷினோட ரேட் சொல்லுவோம், உங்களுக்கு பெருசாக தெரியும். ஏன்னா பொருளுக்கு நம்ம தரத்துக்கு தகுந்தது தான் ரேட்டு. இப்போ பல வீட்டில் வந்துட்டு டிசிஎல் டிவி வச்சுருப்பீங்க, சோனி டிவி வச்சுருப்பீங்க, ஃபோனிடா வச்சுருப்பீங்க, எல்லாமே அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட். அது மாதிரி நம்மளோட மெட்டீரியலுக்கு என்ன ரேட்டோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும். அதை விட்டு நம்ம வந்துட்டு லோக்கலுக்கு ரொம்ப கீழே வந்துட்டு இறங்கியெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு அதே மாதிரி மாதத்துக்கு 10 மிஷின் வேணும், அதில் ரேட்டுக்கு போட்டோம், 10 மிஷின் வேணும், 15 மிஷின் ஆர்டர் வேணும், குவாலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரேட்டு கம்மியாக இருந்து குவாலிட்டி கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு பிஸ்னஸ் தேவை. மாதத்துக்கு 3-4 கிடச்சா போதும், ஒரு 10 குடும்பம் வாழ்கிறதுக்கான ஆதாயம் கிடச்சா போதும், கொடுக்குற பொருள் தரமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி சர்வீஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்பலாம் எங்கனாலையும் போய் நிற்க முடியும், அந்த இடத்துல எங்கள் வேலையை விட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊரில் போயிட்டு நிற்கிருக்க முடியும். அதனால் அந்த தரத்துக்கு தான் பொருள் வரும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க லைவாக கம்பெனிக்கு வாங்க, மெட்டீரியல் வேணுமா செக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளர் இது பார்க்குறீங்களா, தேங்காய் உடத்துக்கும் கடலை உடத்துக்கும் மெட்டீரியல் எடுத்துட்டு வாங்க, ஆட்டி பாருங்கள், ஆட்டி முடிச்சோன்னா ஃபில்டர் இருக்கும், ஃபில்டரில் ஏற்றி பாருங்கள், ஃபில்டர் ஆச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் முடிச்சுட்டு கஸ்டமர் சைட்டில் வச்சு நம்ம ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவோம் தீபாவளிக்கு முன்னாடி. ஏன்னா நாளைக்கு வந்து எடுத்து போகிறாங்க கூடலூருக்கு, இனி அவங்க அந்த பவர் சப்ளைலாம் கொடுத்துட்டு எப்போ நம்மளை எரெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. முடிஞ்சிட்டாங்கன்னா அதோட வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் இதே மாதிரி நான் இப்போ சொன்னதுக்கு நீங்கள் இந்த செக் பண்ணுறதுக்கு நம்ம கூலியெல்லாம் வாங்குறது கிடையாது, ஆனால் மினிமம் 10 கிலோ கொண்டு வரும், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு வரலாம், ஆனால் நான் 10 கிலோ வரைக்கும் தான் நான் ஆட்டிக்காமேன். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கேன், மினிமம் 10 கிலோ இருந்தால் தான் நம்மளால் பண்ணி காமிக்க முடியும், 10 கிலோ வரைக்கும் நான் ஆட்டிக்காமேன். அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு 50 கிலோ கொண்டு வரேங்க, ஒரு 2 மூட்டை எடுத்து வந்துட்டு நீங்கள் ஆட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டு நான் உங்களை 2 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு அந்த காசு நஷ்டம். ஏன்னா 10 HP மோட்டர் ஓடுனா எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் இருக்கும்னு தெரியும். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு டைரெக்டாக கம்பெனிக்கு வாங்க, ரேட்டு என்னங்கிறது நான் கொடுத்துட்றேன்,
இந்தியா மட்டும் நம்ம ரேட் போடுறது மாதிரி இல்லை. இன்னொன்று இந்தியா மட் மெயினாக இது ஒன்று நிறைய என்கொயரி எனக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வந்துட்டு இந்தியா மட்டில் மேலே வந்து ரிவ்யூஸ்ன்னு இருக்கும், ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.9 சொல்லிட்டு ஸ்டார்ஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த வெறும் ஸ்டாரை மட்டும் பார்க்கக்கூடாது. ரெண்டு பேர் போட்டிருந்தாலும் அது அந்த மாதிரி தான் காணும். அந்த ரிவ்யூஸ்க்குள்ளே உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா அதுக்கு கீழே கஸ்டமரோட கமாண்டு ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. அது எத்தனை ரிவ்யூஸ் எத்தனை கஸ்டமர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கஸ்டமர் பக்கம் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இல்லை மேக்ஸிமம் 10 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரிவ்யூஸை உள்ளே போங்க. உள்ளே போய் குவாலிட்டியிலேருந்து எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தெளிவாக பார்த்து வாங்க. நன்றி.